யாரடா அறுத்து விட்டார் மரியாசனத்தில் அழுக்கு துண்டை போட்டு அசிங்கம் செய்தவன். யாரடா அரசர் மரியாதனத்தில் அழுப்பு துண்டை போட்டு அசிங்கம் செய்தவன்? நான் தான் மகாராஜா. நீங்க வரத்துக்குள்ள யாராவது உட்கார்ந்து போறாங்க துண்டு போட்டு ஏறி வச்சிருக்கேன். இது அறியா சொன்ன மாதிரி நான் அரகுண ட்ரெயினாடா துண்டு போட்டு ஏறும் பிடிக்க. இப்படிலாம் செஞ்சா ஒன்னு அமைச்சராவோ இல்ல தளபதியாவோ ஆகிறோம்னு தகவல். கடைசி வரைக்கும் நீ போய் இல்லாரங்கட்டதான் ஆகி மூக்கு தொடையே மயில் தொகையை வாங்கி காத்து இருக்கிறானா வீட்டு புள்ளிக்கும் உங்க அக்கா வீட்டு புள்ளிக்கும் புக்கு நடுவச்சு எல்லா புக்கு நடுவச்சு எல்லா விளையாடுறதுக்கு எல்லா மயில் தொகையும் பிச்சு கொடுத்துட்டு மோட்டர் பேன் வச்சு காத்து விடுவே எவனா கேண்டு பில் கட்டுவோம். மன்னா அவன் சரியாதான் செஞ்சிருக்கான். மயில் தொகையை நோட்டு புத்தகத்துக்கு நடுவில் வச்சா குட்டி போடும் தெரியுமா? நான் அண்ணா அவன் கிட்ட 16 வயதில மயிலா கொடுத்தேன் குட்டி போடுறதுக்கு. அதை விடுங்கள் மன்னா. நாட்டில் மழையே இல்லை. மழை இல்லாமல் மக்களால் இருக்க முடியவில்லை. மக்களால் இருக்க முடியல இல்ல ஒன்னால இருக்க முடியா? டேய் உன்னை பத்தி தெரியாது மன்னா. மழை வருவதற்கு நாம் உடனடியாக ஒரு யோசனை செய்ய வேண்டும். ஒன்று செய்யலாம் அமைச்சரே. நாம் இருவரும் சேர்ந்து அரண்மனை மொட்டை மாடிக்கு சென்று ஒரு நீளமான குத்தி எடுத்து வானத்தை கிளறி விடலாம். மன்னா குத்தி எட்டுமா? குத்தி எட்டுமான்னு தெரியாது. ஆனா என் காலு நல்லா எட்டும். ஆ மன்னா மறந்து விட்டேன். பக்கத்து நாட்டில் இருந்து ஓட வந்திருக்கு. அப்புறம் மூங்கி வாங்கி கொட்டா போறோம். அது இல்லை மன்னா. ஒட்டப்பிடாரத்தில் இருந்து மன்னன் செங்கல்வராயன் தங்கள் மீது படையெடுத்து வர போகிறானா? மன்னா என் வாளுக்கு வேலை வந்துவிட்டது. குட்டிக்கிறது மீசை ஆனால் அடக்கு அடக்கு என்கிறது. என் மனைவியிடம் இனிமேல் நான் சண்டையிட மாட்டேன் என்று சேர்ந்து சத்தியம். யாரை கேட்டா நீ சத்தியம் பண்ண? உன்னை சண்டை போடுறதுல தளபதி பதவியில் உட்கார வச்சிருக்கேன். அதை விட்டுட்டு பொண்ணு சத்தியம் பண்ணிட்டியா? மன்னா நான் தயாரா போயிருக்கிறேன். எங்க காலையில சொம்ப எடுத்துட்டு ஆத்தா நரிக்கா? போருக்கு நீ போருக்கு போனதுதான் நீ தெரியுமே. வாட்டி போருக்கு போறேன்ட்டு மாட்டு வைக்கிற வைக்க போறேன்ட்டு போய் சப்போட்ட பாரு பதுங்கி வச்சுட்டேன். அதான் இருந்த பாதியோடு போயிடுச்சு. மீதி இருந்த கொஞ்ச நேரம் கண்ணுக்கு பொறுக்கலையா? மன்னா நீ இந்த வெட்டியிடம் பேசி நேரத்தை நினைக்க வேண்டாம். உடனடியாக சென்று போரை திறக்க ஒரு யுக்தி செய்வோம். டேய் அமைச்சரே அவருதானே உன்னை ராஜமந்திரியா வச்சிருக்கா. நீயே யோசனை சொல்றா? மன்னா ஒரு நல்ல யோசனை. நான் காஞ்சிபுரத்தில் உள்ள என் மாமியார் வீட்டுக்கு சென்று விடுகிறேன். தளபதி அவர்கள் தஞ்சாவூரில் உள்ள தாய்மாமன் வீட்டுக்கு செல்லட்டும். அப்பவே சேலத்தில் இருக்கிற அரை வீட்டுக்கு போறேன். அவ்வளவுதான் தீர்ந்தது பிரச்சனை. இனி நமக்கு என்ன பயம்? பிரமாதம் வீரத்தின் மறுவரும் நம் தளபதி. அறிவு கொழுந்து நாம் அமைச்சர். விளங்கிடல் நாடு. சரி அமைச்சரே ஓரில் என்ன எழுதியிருக்குன்னு படியுங்கள். மகாராஜா வரும் ஞாயிறன்று நீங்களும் உங்கள் எதிரி செங்கல்வராயனும் போரிடுவதாக எழுதியிருக்கிறது. பதில் என்ன எழுதுவது? போர் வேண்டாம், வேண்டுமானால் இருவரும் சேர்ந்து பார் அமைக்கலாம் என்று பதில் அனுப்புங்கள். இத்துடன் சபை கலையட்டும். சபை கழிச்சது போதுமா? உன்னை கல்லிப்பாறை கொடுத்து கருவிலே கழிச்சிருக்கணும். இவ்வளவு தூரம் வருத்தம் பாரு. சபையை கழிச்சு மன்னனே கலகிறியா? யாருங்க இவனை சிறையில் அடையுங்கள். மன்னா ஓலை வந்திருக்கு. அதுக்கு எந்த முடிவும் எடுக்காம சபையை கழித்தால் என்ன ஆகுது? ஆமாம் இல்லை. நடந்த கலவரத்தில் ஓலை வந்ததை மறந்துவிட்டேன். சபை தொடரட்டும். மன்னா தாங்கள் ஆணைப்படி எதிர்நாட்டிலே தலை கொண்டு வந்தால் தலைக்கு 1000 பொற்காசுகள் தருவேன் சொன்னேன். மன்னா இதோ 10 தலை கொண்டு வந்திருக்கேன். பொற்காசுகள் தாருங்க மன்னா தாருங்கள். டேய் இந்த தருவை எழுதுகிறாரு அரசாங்க வச்சிருக்கீங்க. எதிர்நாட்டின் தலையை கொண்டு வரான்னா எங்கேயோ வெட்டி போட்ட கோயில் தலைய நாயுடன் சண்டை மாடிட்டு வந்து பறிச்சு கேட்கிறோம். மன்னா நாளையுடன் சண்டை போடுற விரிவன் திறமைசாலி. வேண்டுமென்றால் மோதி பாருங்களே. என்ன வேணா
மன்னா தங்களிடம் ஒன்று அவசரமாக கூற வேண்டும். நீ நிதானமா சொன்னாலே ஒண்ணும் புரியாது. இதில் அவசரமா சொன்னா சுத்தம் சொல்ல. மன்னா தங்கள் மகள் பூங்குடி கல்யாணம் செய்து கொள்ளும் வயதை இன்னும் சற்று நேரத்தில் சென்றடைய போகிறாள். அவன் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் தான், இன்னும் சற்று நேரத்தில் பேசிங் பீச்ல இருந்து எக்ஸ்போர்ட் வந்து சார். நீ பேசாம இந்த வேலையை விட்டுட்டு ரயில்வே ஸ்டேஷன் அனௌன்சர் வேலைக்கு சென்ற. வணக்கம் அண்ணா. மன்னா நீங்கள் வணக்கம் அண்ணா. மன்னா நீங்கள் நடந்தால் சிங்கம், நிமிர்ந்தால் வட்டகம், பேசினால் புலி, ஓடினால் சிறுத்தை. ஆரம்பத்தில் நீ மன்னன மனுஷனா மதிக்கல. சரியாகத்தான் சொல்கிறார். அப்படி இல்லை மன்னா, தங்களை சற்று புகழ்ந்தேன். பாவல் வறுமை வாழும் ஏழை பேரன் போல் இருக்கிறது. யாசகம் கேட்டு வந்திருக்கிறான். இவனை பார்த்தா வறுமை வாழ்ந்த மாதிரி தெரியலையே, நல்லா சிம்மரதி சரக்குமா மாதிரி இருக்கான். எந்த சிங்கமா இருந்தாலும் என் வாளுக்கு பதில் சொல்லியாகணும். ஆமாண்டா, நெச சிங்கத்தை பார்த்தா எங்க ஓடி போயிட வேண்டியது. ஒரு மனுஷன சிங்கம் புள்ளி போகணும் போதுமே, உடனே வேற எடுத்து சீ வந்துருவேன். அடிக்கல சார். அப்படி இல்லை மன்னா, தங்கள் பிறந்த நாள் என்று அறிந்து அரிசியோடு பரிமாற வந்தேன். மன்னா இன்னைக்கு நம்ம ஆளுக்கு நல்ல வெற்றி. மட்டன் பிரியாணி சிக்கன் மறுவல் எல்லாம் எடுத்து வந்திருப்பான் போல் இருக்கிறது. நான் வேண்டுமானால் சூப்பர் ஆயின் போய் அது வாங்கிட்டு வருவா. இப்ப அதை வாங்கிட்டு வருவான்னு கேட்ப, அதுக்கப்புறம் என்னன்னா கேட்போன்னு தெரியும். அடிக்கிட்டு உட்காரு. மன்னா என்னிடம் உள்ளதோ மாமிசத்துவை அல்ல, தமிழ் சுவை. நீங்கள் கொடுக்கும் பொற்காசுகளை வைத்துதான் நீங்கள் வீட்டை அடுப்பு எறியும். அடுப்பேறி அழைந்தாறு சொல்லிகள் போதுமே பொற்காசுகள் எதற்கு? போங்கள் அமைச்சர், உங்களோடு எப்போதும் தமாறுதான். தலைமை வேண்டாம், அவன் அவன் போக்கில் விடுங்கள். அவன்கிட்ட ஏதாச்சும் கேட்டா கூட கூட நகண்டு வாழும் பேசுவான். தமாசுன்ற ஒரு வரையும் அவன் அவ்வளவு திருப்பி வருவான். சரி புலவரே, தங்கள் தமிழ்களை ஒரு பாடலாக பாடி காட்டுங்கள். பரிசாக ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பாருங்கள். மன்னா நம்மளிடம் தான் பெண் தேவை இல்லை. மன்னா ஏன் இருந்த ஒரு கல்வி நீ ஓட்டு போயிட்டியா? பொருங்க மன்னா, இப்போ பாடிய பாட்டியில் சொல்லில் குற்றம் இல்லை, ஆனால் பொருளில் குற்றம் இருக்கிறது. அதாவது இப்போவன் பாடிய வாடா மட்டும் வயசுக்கு வந்துட்டே என்று பாடியதை தவறு. ஒரு பெண் வயதிற்கு வந்தால் மஞ்சள் நீராட்டி தாய்மகன் சீர் செய்கிறான். ஒரு ஆண் வயதிற்கு வந்தால் மஞ்சள் நீராட்டி தாய்மகன் சீர் செய்வதில்லை. அதனால் இப்போவன் பாடிய பாட்டின் பொருளில் குற்றம் இருக்கிறது. சபோஸ் அமைச்சர் புலவரே, என்னுடைய அமைச்சரின் அறிவு கூர்மைக்கு முன்னால் உங்களுடைய புலமை மொக்கையாகி போய்விட்டது. சரி, தஞ்சைக்குதான் வழியில் நம்ம போகிவிட்டது. ஏதாவது ஒரு கவிதை பாடி ஊர்காவது உதாரை கொண்டு போ, நான் வேட்டைக்கு போக நேரம் ஆயிற்று. அண்ணா கோட்டையிலிருந்து வேட்டைக்கு சென்றால் கோட்டையில் யார் இருப்பார்? ஏன் கேக்குற? வழி தனியா இருப்பா? அது இல்லை மண்ணா, கவிதை சொன்னேன். டேய், என் கிட்டே டபுள் மீனிங்கா பேசிட்டு கவிதை சமாளிக்கிறியா? யாரெங்க இவனை சிறையில் அடையுங்கள். யாரெங்க மண்ணா வாருங்கள். என்ன மண்ணா நடந்து வருகிறேன் அமைச்சரே, நான் தான் ஒன்றரை வயதிலேயே நடக்க ஆரம்பித்து விட்டேனே, இப்போது போய் ஆச்சரியமாக கேட்கிறீர்கள்.
இந்த கிண்டலும் கேலியும் தான் உங்கள் கூடவே பிறந்ததாயிடுச்சு. என்னமோ இந்த இரண்டருக்கும் நீங்க பேசுற மாதிரி மாதிரி போட முடியும். அது இல்லை மன்னா, தேரில் வராம தெருமணியில் இருந்தே நடந்து வருகிறீர்கள். அதை சொன்னேன். ஆமா அமைச்சரே, தேரை முல்லைக்கு கொடுத்து விட்டேன். இருந்தாலும் அவருக்கு அரைசாட்டியம் சம்பாந்து உன்னைக்கு ஒரு குச்சியோ கையிலோ கொடுத்துருக்கலாம். தேரை போய் கொடுத்து விட்டாயே. ஒரு பூச்செடிக்கு தேரை கொடுக்கிறதுக்கு நான் கேணியா? முல்லை என்பது என் அரண்மனை அழகிய அமைச்சரே, அழகி மன்னா. ஆங்காங்கே அழகியல் கைது என்று செய்திகள் வருகிறது ஜாய்க்கிறது. அழகிகள் கைது என்று தானே செய்தி வருகிறது? அழகன் கைது என்று செய்தி வருகிறதா? இந்த மன்னன் அடங்க மாட்டானே. என்ன தளபதி, நாட்டில் ஏதாவது விசேஷம் நடந்ததா? ஆம் மன்னா, கணியரசன் வித்தியாசமாக நடந்து வந்தான். என்ன கணியரசா, வித்தியாசமாக நடந்து வந்தாயா? மன்னா உட்காரும் இடத்தில் கட்டி வந்தா. மன்னா எனக்கு ஒரு சந்தேகம், உட்காரும் இடத்தில் ஏன் வெறும் கட்டி வருகிறது? வெயில கட்டி போடாம ஊத்துனா வெறும் கட்டி வரா, உள்ள தங்க கட்டி ஆகும். மன்னா, பக்கத்து நாட்டில் இருந்து ஒரு தூதன் வந்திருக்கிறான். அவன் கையில் ஒரு ரவலை எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறான். மன்னா இதுல என்ன பெருசா எழுதி போகுது? இல்ல என்ன எழுதிருக்க எனக்கு தெரியாதா? கனியா கனியா கீழ்காத சொல்றதுக்கு. சரி கீச்சிக்கியா, அதுல என்ன எழுதுன்னு சொல்லு. மன்னா இத அவனே கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஏய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் தேவை மாதிரி பேசுன, இப்ப உள்ட்டவா ரியாக்ஷன் அடிக்கிற. அமைச்சரே, இப்ப இல்லாம அருந்தவை நடத்தவே முடியாதா? எதுக்கு இந்த இன்ட்ரியை கூப்பிட்டு வரீங்க? மன்னா இவன் வெளியே தான் கட்டுமாரி பேசியிருந்தேன். இவன் மாதிரி பிச்சுட்டு வந்து இங்க லந்து பண்றான். ஒட்டரே, உன் பெயர் என்ன? மன்னா இவன் பெயர் மிகவும் நீளமாக உள்ளது. அயர்லாந்து நாட்டு தூதனா இருப்பானோ? ஏ அமைச்சரே, அவன் வாய் பேச முடியாத ஊமை. போல பெயர் எழுதுற பாரு. சூரியரே, நீ சைகை செய், நான் புரிந்து கொள்கிறேன். கிழிந்தது கிருஷ்ணகிரி என்கிறான் மன்னா. பேதாத என்ன அமைச்சரே, இடுப்புக்கு ஏதோ காட்டுறான் மன்னா. அது இல்லை அமைச்சரே, கிழிந்தது அம்பா என்கிறானோ? பேதாத மன்னா, எனக்கு புரிந்து விட்டது. மகாராணியை தன்னுடன் அனுப்புமாறு கேட்கிறான். இதை இவன் கேட்கிறானா, இதை நீயே கேட்கிறியா? மன்னா எனக்கு வெக்கமாயிருக்கிறது. கோமத்தை காட்டுறான். ஆமா, இப்போ அப்படியே 15 வயசு முடிஞ்சு 16 அடி எழுத்து வச்ச பருவம் அப்படியே வெட்டப்படுறாரு. திரும்பி என்ன நடந்து பாடுறா? மன்னா இவன் வெள்ளக்குழி ஆடுறத பார்த்தா சமாதானம் சொல்ல வரான்னு நினைக்கிறேன். ஏய் நாய, அத முன்னாடி ஆடிக்கலாம்ல? ஆட்டிக்கலாம். ஏய் நல்லா பேசுறீடா. கெட்ட கெட்ட வார்த்தை இவ்வளவு பேசுவேன். தனியார் சொன்னான் அரசு வாயில் இந்த விளையாட்டு இல்லாதாமா என்று சொன்னான். இது அத்தனைக்கும் காலில் திசை புசிக்க மாட்டேனானா? தளபதி, இவனை கொண்டு போய் யானை காலடியில் கட்டுங்கள். அப்படியே அவனுக்கு புத்தி வருதான் பார்க்கலாம். போகலாமா? நல்ல மாமியார் வீட்டுக்கு போலாமான் கேட்கிறேன். வரடே வரடே. மன்னா, இப்போது நம் ராஜசபையில் ஒரு அமைச்சர் குறைகிறாரு, என்ன போகுது? ஆம், நல்ல கேள்வி. நீ நகரத்துக்கு சென்று ஒரு நல்ல அமைச்சரை கொண்டு வா. அது வரைக்கும் சபை கரையட்டும்.